வசு சந்திரகலா பற்றி எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து லைக் பட்டு தெரிவிங்க. இதுக்கப்புறம் வசு சரஸ்வதியை எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தமிழ் யோசிக்கிறாரு, இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் யாரும் கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், இதை எப்படியாவது கூடி சீக்கிரமே சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வசுவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. அப்போ வசு சொல்கிறாங்க, நீங்கள் என்னோடய அம்மா பற்றி ஏதாவது தப்பாக சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படிமா சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா பற்றி தான் பேச போகிறேன், உங்கள் அம்மா கெட்டவங்கிறதான் அன்றைக்கி நிரூபிக்கிறேன், நீ என்னோட என்னை நம்பி என் கூட வா அப்படிங்கிற கூப்பிடும்போது நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் வர்றாங்க, நீ வந்து வீட்டுக்கு வெளியே நின்று என்ன நடக்குங்கிறத பாரு, நான் உள்ளே போயிட்டு உங்கள் அம்மா வாயாலே அவங்க கெட்டவங்க தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் எல்லாத்தையுமே செட் பண்ணி நம்ம சந்திரகலா மூலமாகவே அவங்களோட வாயிலிருந்து எல்லா உண்மைகளுமே கக்க வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம வசு சந்திரகலா கெட்டவங்க தான் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தமிழ்கிட்டையும் மன்னிக்கிறாங்க. இதான் வரக்கூடிய பிசோலியும் நடக்க போகுது.